படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இன்றைய தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களை படம் சொல்லுது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் தான். விறுவிறுப்பாக இருக்குது, எங்கேயுமே போரிங்கே இல்லை. இன்னொன்று வந்து படம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு போரிங் இல்லாமல் நல்லாயிருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாகவே படம் ஓடிட்டுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். இந்த படம் வந்து அதான் இளைஞர்களை வந்து ஒரு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான நேரத்தில் அந்த பிள்ளையை கண்டிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது சார், படம் நல்லா இருக்குது. இன்னும் இளந்தலைவன் மேலே வரணும். டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டர் மகேந்திரன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல லொக்கேஷன்ஸ் வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. படத்திலிருந்து அதிகபட்சமான அவசர முடிவு எடுக்கப்படாதது தான் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய அபிப்பிராயம். பிரமாதமாக இருக்குது, அம்சமாக இருக்குது. டைரக்டரு, ஆக்டர் அண்ட் மற்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு சீன்லேயும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்குங்க சார், சாங் நல்லா இருக்குங்க சார், சூப்பராக இருக்கு. என்னங்க சார், நல்லா இருக்குங்க சார், எல்லாம் சூப்பராக எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குங்க சார், நல்லா சொல்லியிருக்காங்க. அதுதான் சார், லைஃப்பில் டிசிஷன் நல்லபடியாக மேக் பண்ணணும். ஒருத்தர் தப்பான இது பண்ணால் அவங்க லைஃப் எப்படி மாறும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா போகுதுங்க சார், இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, போரெல்லாம் அடிக்கல, நல்லா போகுது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், எல்லோரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குப்பா, எல்லா கட்டமே நல்லா இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நாலு முறை அஞ்சு முறை பார்க்கலாம், நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார், நல்லா வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை நல்லது கெட்டதை எடுத்துக்கிற மாதிரி நல்ல கருத்து சொல்கிறாங்க. எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம், எந்த டைம் போகிறதே இல்லை, எல்லாருக்குமே நல்லா இருக்குது. பாட்டுகள் எல்லாமே நல்லாயிருக்கு, எந்த தவறான கருத்துக்கும் கிடையாது சார், நல்லா இருக்குது. நல்லா போகுது, டைம் போனதே தெரியலன்னு சொல்கிறேன், ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வரணும், சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நடுவில் எங்கள் பையன் கூட வராரு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எல்லாம் கருத்துனா எதுவுமே ஒரு வெட்டுக்குத்தில் இப்போலாம் ரொம்ப போவேணா, நம்ம பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. எங்கள் பையன் நடுவில் வராரு, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இல்லை ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன ஃபேமிலியை திங்க் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் நிதானிச்சா லைஃப் நல்லாயிருக்கும். அதுதான் நல்ல மெசேஜாக இருக்குது. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஃபேமிலியாக வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபைட்டு நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக போகுது, செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு லேகிங் இருக்குது, பட் ஓகே நல்லா இருக்குது. நம்ம மகேந்திரன் சார் படம் நல்லா படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்காப்புல, அதாவது எது கொடுத்தாலும் பண்ண முடியுங்கிறதுல நம்ம மாஸ்டர் படத்தில் காமிச்சிருப்பாப்படி, இது ஃபுல் ஆக்ஷன் தான். அதான் ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு படமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ரவுடிஷம் வேணாங்கிறதான், ஏதோ ஒரு தடுமாற்றம், ரவுடிசத்துக்குள்ளே போகும்போது ஒரு தடுமாற்றம் வந்தால் கூட அந்த அந்த இடத்துல நம்ம தடமாறி போயிடாமல் தாய்தாப்பா சொல்கிற வழியில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. நல்லா இருக்குண்ணா, அது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸு, நல்லாயிருக்கு படம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா கேங்ஸ்டர் த்ரில்லிங் சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு, ஃபேமிலி என்டர்டெய்னராக சூப்பராக இருக்கும் படம், எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காருன்னா நிறைய படம் பண்ணியிருக்காரு அவர், சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆ நல்லா இருந்துச்சு, மீன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய ஒரு சின்ன சின்ன கேப் இருந்துச்சு, பட் ஆனால் இன்னும் நல்லா பண்ணலாம், நல்லா இருக்குது, பார்க்கலாம், சூப்பர். மீன் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, மீன் ஒரு அவசரத்தில் எடுக்கிற முடிவு எவ்வளோ தப்பாக போகுதுன்றது தான் நம்மளுக்கு இங்கே விஷயம். நல்லாவே பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கட் பண்ணிட்டு கரெக்டாக அதை மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்துடும். மகி நல்லா பண்ணியிருக்காப்புல, கேமராமேனும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு, பார்க்கணும், சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய நல்ல படம். என்னோடய தம்பி தான் இதில் கேமரா பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக. இப்போ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, எல்லா மியூசிக்கில் இருந்து ஷார்ட்ஸில் இருந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்கக்கூடியது, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, டைரக்டருக்கு வாழ்த்துக்கு.
அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஏஜில் அவங்க கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது யோசிச்சு எடுக்க எடுத்திருந்தா அவங்க லைஃப் பின்னாடி பெட்டராக இருக்கும். சேர்ந்து கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது முக்கியமான இது. அவங்களோட சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறப்போ ஸ்ட்ரைட்டாக அவங்க யோசிச்சு எடுக்கணும். அதுதான் ஆ ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக புது டேரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக டேரக்டர் மாதிரி தெரியும். நல்லா இருப்போம், நல்லா எடுத்திருக்காரு. ஆ நல்லா இருக்கு படம், மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஆ நல்லா பண்ணியிருக்கேன். மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் அந்த சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே நல்லா இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்குது. அந்த லோ பட்ஜெட் மூவி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம். ஆ இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம், இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே, படம் போரடிலாம் எங்கேயும் அடிக்கலை, கொஞ்சம் நல்லாவே போயிடுது. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. பிரசாந்த் நாகராஜன் சாரோட டேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல அவருது, சூப்பராக பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து புதிய கலைஞர்களை நிறைய பேரை இந்த படம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து எல்லாருமே, ஒரு புது டைரக்டர், புது கேமராமேன் அப்படி இல்லாமல் ரொம்ப தேர்ந்த கலைஞர்கள் எடுத்த படம் மாதிரி படம் இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக இருக்குது படம், நல்ல ஒரு ரீச் ஆகும். இன்றைய தலைமுறைக்கு படம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ஒரு தேர்ந்த கலைஞர் தானே, சிறு வயதுலேருந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. நல்ல லைட்டிங், நல்ல அந்த ஒரு ஃபீல் இருக்குது அந்த படத்தில். சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் நல்லா இருக்குது, ஆக்ட் பண்ண ஆக்டர் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அது டைரக்ஷன்லேருந்து மாஸ்டர் மகேந்திரன்லேருந்து எல்லாமே டைரக்ஷன் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கார். வாழ்த்துக்கள், அந்த குழந்தைகள் நல்லா வரணும். சௌக்கியமான என் வாழ்த்துக்கள். இப்போ புது டைரக்டர் நினைக்கிறேன், யாருமே பண்ணியிருக்காப்ல ஃபஸ்ட்டாப்ல. இல்லை புல்ல பாஸ்ட் தான், இல்லை ஆக்ஷன் படம் தான்.